நீங்கள் இணைந்திருப்பது மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றில் நடந்த மகா சிவராத்திரி அன்று காஞ்சி மகா பெரியவர் மயிலாடுதுறையை அடுத்த நாகங்குடி கிராமத்தில் இருபத்தி மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தங்கியிருந்தார் அங்கு பக்தர்கள் மத்தியில் பரமசிவன் மகிமை குறித்து அவர் பேசியது எல்லோரையும் கவர்ந்தது பெரியவருடன் நாற்பது ஆண்டுகள் கைங்கரியம் செய்த குமரேசன் புத்தகம் ஒன்றிலிருந்து இது குறித்து கூறினார் உருக்கப்பட்ட நெய் நிறமற்றதாக இருக்கும் அதே நெய் குளிர்ந்தவுடன் வேறொரு நிறத்தையும் அடையும் கடவுளும் உருவமற்ற நிலையில் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் அவரே பக்தர்களின் உள்ளத்தில் அன்பு பூரணமாகும் போது பக்திக்கு கட்டுப்பட்டு உருவம் தாங்கி வருகிறார் விஷ்ணு போல சிவன் அவதரிக்காவிட்டாலும் அநேகமாக மோகன ரூபங்களை எடுத்து நம்மை காக்கிறார் ஆபரணம் ஏதுமணியாமல் இயற்கை அழகுடன் பிட்சாடன மூர்த்தியாக கோலம் கொண்டார் ஒரு புறம் அழகே வடிவெடுத்தது போல சுந்தரேஸ்வரராக காட்சியளிக்கிறார் பக்தர்களின் பயம் போக்கி அபயம் தரும் விதத்தில் பைரவ மூர்த்தியாக விளங்குகிறார் வீரத்தை சிறப்பிக்கும் விதத்தில் வீரபத்திரராக அருள்பாலிக்கிறார் தேவர்கள் விரும்பிய ஆனந்தத்தை அளிக்கும் விதத்தில் சித்தசபையில் நடனம் ஆடுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தை அருளும் தெய்வமாக தட்சிணாமூர்த்தியாக மௌன நிலையில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார் இப்படியாக நான்கு திருக்கோலங்களில் சிவன் அருள் பாலிக்கிறார் சர்வேஸ்வரனை உலகை படைக்கும்போது பிரம்மா என்றும் காக்கும்போது விஷ்ணு என்றும் சம்ஹாரமாக தன்னுள் அடக்கும்போது சிவன் என்றும் மூன்று விதங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று மூர்த்திகளில் பரமசிவனே கருணைமிக்கவராக கருத வேண்டியிருக்கிறது பாவம் புரிந்தவன் புண்ணியம் செய்தவன் ஞானி அஞ்ஞானி என்று உயிர்களை பாகுபாடில்லாமல் சம்ஹார காலத்தில் அனைவருக்கும் ஓய்வளித்து சுகதுக்கத்திலிருந்து சிறிது காலம் ஓய்வளித்து கருணை புரிகிறார் ஆகவே சிவனே கருணை வள்ளல் தாயுமானவர் சிவனை அம்மையப்பா என்று அன்புடன் அழைக்கின்றார் உயிர்களுக்கு அடைக்கலம் அளிக்கும் சிவனை போற்றி வழிபடும் நாளே சிவராத்திரி நம் அன்புக்கு கட்டுப்பட்டு உருவத்திற்கும் அருவத்திற்கும் இடையில் பரமசிவன் லிங்கோத்பவ மூர்த்தியாக நள்ளிரவில் விஸ்வரூபம் எடுத்த நன்னாளே சிவராத்திரி சிவன் முடியை காண விரும்பிய பிரம்மா அன்னப்பிறவையாக உருவெடுத்து ஆகாயத்தில் பறந்தார் விஷ்ணுவோ பன்றி வடிவில் பாதாளத்தை அடைந்தார் இருவராலும் அவரை தரிசிக்க முடியவில்லை ஜோதி வடிவிலிருந்து வெளிப்பட்ட இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை கோவில் பிரகாரத்தில் தரிசிக்கலாம் ஜோதி வடிவமான இறைவன் லிங்கமாக வெளிப்பட்ட புனிதமான நாளே சிவராத்திரி இந்த நாளில் தூக்கம் தவிர்த்து சிவநாமங்களை ஜபித்து சிவனை தரிசிப்போம் அவரது பூர்ணருளுக்கு மகா பெரியவர் பரமசிவன் மகிமை குறித்து பேசியதை அறிந்து கொண்ட நாமெல்லாம் பாக்கியசாலிகள் தானே மகா சிவராத்திரி என்று சிவாலயங்களில் அனைவரும் கேட்கும் வகையில் இதை படியுங்கள் ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள்